ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பிரியாராம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி விலாக் தான். இன்றைக்கி எங்கள் கார்த்திக் குட்டிக்கு பிறந்த நட்சத்திரம், அதனால் சரி அப்படியே இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுக்கிறேன். குட்டியாக வருமா பெருசாக வருமான்னு தெரியல, எவ்வளோ எடுக்கிறோனோ அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முன்னத்து நாள் நைட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மாவில் வந்து கட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஹாய், காலைல 4 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். 6 ஆக போகுது, 6:50 ஆச்சு. 6 மணிக்கு கோயிலுக்கு போகணும். இன்னும் அங்கே ஒருத்தன் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கான். டேய், 6 ஆச்சு, எந்திரி. இத்தனோட சவுண்டு கேட்டால் எழுந்திரிச்சிட்டு நின்றுப்பு. நீ எந்திரிடா, எல்லாரும் ரெடி. எங்கம்மா எங்கம்மா போகணும்? எப்படி திரும்பவும் படுக்குது கை தள்ளி விட்டு. எங்கே போகணும், எங்கே போகணும்? அப்பா பாலு, ட்ரெஸ்ஸு புதுசெல்லாம் எடுக்கல, போடாத இருக்கு, அதை எடுத்து வச்சுருக்கேன். எது செட் ஆகுதோ மேட்ச் ஆகுதோ மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டோன்னு. அவங்க அப்பா வந்து எடுப்பா அப்படி எதுன்னு எல்லாமே அவங்களே பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. ஒரு பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு சொன்னாங்க. நான் பூ மட்டும் சாமிக்கு கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பூஜைக்காக வாங்கலை. அவங்களே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கார்த்திக் குட்டி ரெடி, இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். டைம் 6:30 ஆகிடுச்சு, நான் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது, இன்னும் வெளிச்சமே வரல. வீட்டு பக்கத்துலேயே உள்ள கோயில் தான். இங்கே வந்து விநாயகர், ஆஞ்சநேயர், ஐயப்பன் இருக்காங்க. கரெக்டாக அவங்க ரெடி பண்ணவும் டைமுக்கு போயிட்டோம். கோவிலில் வந்து அவ்வளோக்கா வீடியோ எடுக்கலை, சும்மா இந்த 2 கிளிப் மட்டும்தான் இருக்குது. குளிருதுன்னு சொல்லி தம்பி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தோம். பஜனைலாம் பாடினாங்க, தம்பி வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்தான். அது மெப்பாச்சுனது அவன் பாட்டு பாட்டு அப்படின்னு கேட்டான். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு, அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளில், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து அபிஷேகமே பார்த்துருக்கேன். எங்கேயுமே அபிஷேகம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. எப்படி போட்டிருக்கிறான் பாரு, சாமி காலையில் போட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அப்படியே போய் வடையும் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பவுமே காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி எங்காவது வெளியே போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக வடை இல்லாமல் வரமாட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி போய் வடையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிற்று அடை இருந்தால் தான் டிஃபனு, இல்லைன்னா டேரெக்டாக லஞ்ச் தான். அம்மா ஆல்ரெடி காஃபிலாம் போட போயிட்டாங்க. இல்லை சிரிக்கிறான் பாரு இவன். நான் இங்கே ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன், அவன் கிச்சன்லேருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னான். எங்கே சொல்லு, இப்போ சொல்லு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஓகே, எல்லா இதுலேயும் இது கவனிச்சிருக்கான் பாரு இவன். நான் இங்கே வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன்னு. ஏ வெக்கப்படாத, ஏ வெக்கப்படாதீங்க, டிஷர்ட் அழகாக இருக்கே. தம்பி தம்பி, என்ன பண்ணிகிட்ருக்க? டேய், என்ன பண்ணிகிட்ருக்க? கலக்கியா? என்ன கலக்குற? இது என்னது, உனக்கு பிடிக்குமா? பட தம்பி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கீழே போயிட்டு செம்ம ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கான். வண்டியில் ஏறி உக்காந்துட்டு வண்டியில் போகணும்னு சொல்லி இப்போ வண்டியிலவும் 2 ரவுண்டு போயாச்சு. வீட்டுக்கிட்ட வந்தால் இன்னொரு ரவுண்டுன்னு சொல்லிடுவான். ஏத்தங்கோ, எங்கே போனேன்? ரவுண்டு டூண்டு போனேன். நம்ம டூண்டு எங்கே போனேன்? இப்போ ஃபோன் எடுத்து அவன் தெரிஞ்சுக்கிறான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. நான் ஃபோன் எடுத்தாவே அவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்துடுறான். அப்புறம் நான் ஏதாவது வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன்னா இவனும் வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறது. எப்படி சொல்லுவேன்? நான் கிச்சனில் நின்றுட்டு இருந்தேன், ஐயோ சைக்கிள் விழுந்துருச்சு, சைக்கிள் விழுந்துருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான். எப்படி விழுந்துச்சு? டொம்மு விழுந்துச்சா? டொம்முன்னு யார் சார் விழுக வச்சா?
அப்பா இவன் வந்து யாரு நம்ம பக்கத்துல இல்லையோ அவங்கள சொல்லிடுவான் என்ன நடந்தாலும். இப்போ அவங்க அப்பா வீட்டில் இல்லைங்கிறது தான் அப்பாங்கிறான். நீ சைக்கிள் விட்டுட்டு அடுத்து பீரோக்கு வந்தாச்சு. நான் பர்த்டே வீடியோலயே சொல்லியிருப்பேன், எனக்கு மெயின் வேலை பீரோல தான் சொல்லிட்டு. பீரோ இப்படிதான் சாவி எடுத்து உள்ள லாக்க தோசம் அதனால் பூட்டி வச்சுருக்கோம். என்ன பண்ணுவான், அந்த கட்டில் வந்து அந்த கட்டில் இழுத்து இங்கே நடுவில் போட்டுவான். போட்டு பீரோ திறந்து உள்ளே இருக்கான் அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக செகண்ட் ரேக்கில் இருக்கவன் கரெக்டாக எடுத்தோம். ஃபுல்லாக எடுத்து கட்டில் மேலே வச்சுட்டு அவன் ஏறி பீரோக்குள்ள கொண்டுருவான். ஏண்டா அப்படி தானே பண்ணுவேன். தம்பி தூங்கிட்டான், காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சான். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து செம ஆட்டம் கீழே போயிட்டு தூக்கம் வந்துருச்சு போல தூங்கிட்டான். இதுதான் டைம், இந்த டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா தான் உண்டு. எங்கள் அம்மாவே ரெஸ்ட் எடுக்க சொன்னால் அவங்க சாப்பாடு செய்யணும், நான் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு. நாங்கள் நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஏன்னா காலையில் என்ன தான் ஃபஸ்ட்டாக எழுப்பி விட்டாங்க, செம கடுப்பாயிடுச்சு. எப்பப்பா காலையில் இப்போ எங்காவது கிளம்பணும், காலையில் நேரத்தில் போகணுன்னா ஃபஸ்ட்டு நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறது. காலையில் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நீ குளிச்சு ரெடியாகு, நீ குளிச்சு ரெடியாகுன்னு. நான் குளிச்சு ரெடியாக அவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் எதுவுமே நான் மேக்கப்பு எதுவுமே பண்ண மாட்டேன். குளிப்பேன், என்ன எனக்கு இந்த தலை வந்து ஃபுல்லாக காயாமல் தலை செய்ய மாட்டேன். அதுக்காகவே நீ சீக்கிரம் நீ போன்னு சொல்லிட்டு எங்கேனாலும் ஃபஸ்ட்டு எழுப்பி விட்ருவாங்க. நான் கல் எழுப்பும்போதே சொன்னேன், நான் போல நீ போய் குளிமான்னு. எங்கள் அம்மா நீ தலை குளிக்கணும், போய் ஃபஸ்ட்டு குளி அப்படின்றச்சு. எனக்கும் வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க் இருக்குது, படுத்துகிட்டே போய் வீடியோவே எடிட் பண்ணிட்டு தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே தூங்க வேண்டியது தான். அப்புறம் எழுந்திரிச்சிட்டு பார்க்கலாம். 3 hours later. மணி 2 ஆச்சு, தம்பி தூங்கி எந்திரிச்சு விளையாடிட்டு இருக்கான். இது அவனோட ஃபேவரட் வண்டி. இப்போ எங்கே தூக்கிட்டு போற? இவன் அதில் விளையாண்டதை விட இதை அடிச்சது தான் அதிகம். அவன் ஏதோ பேண்ட் போடணும்னு எடுத்துட்டு வந்து அதை இந்த பேண்ட் தான் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்கான். அவன் எப்பவுமே அவன் போட்டானா இப்படிதான் போடுவான், வேணும்னே போடுறானா தெரியாம போடுறானான்னு தெரியல. அவன் தெரியாம தான் போடுவானா இல்ல தெரிஞ்சு வேணும்னே போடுவானான்னு தெரியல. பேண்ட் ட்ரௌசர் எப்ப எடுத்தாலும் இப்படிதான் போடுவான், முக்காவாசி கரெக்டாவே போடவே மாட்டான். திருப்பி கழட்டிட்டு ஆடிட்டு இருக்கான். யார் வந்து கீழே நின்று எதுவுமே பண்ண மாட்டாரு. வண்டி சுவையன் போச்சுன்னு அடுத்து உட்காந்து போடுறோம். இதுதான் நான் காலையில போட்ட கோலம். பேண்ட் போட்டுங்கடா, அப்புறம் ட்ரௌசர் போட்டாகாதா? சரி அந்த தள்ளி இப்ப வெயில் வேண்டாம். அழகா போறத்தா இருக்கைய என்ன பண்ணது? ஃபர்ஸ்ட் எல்லாம் பேண்ட் போட்டுட்டா முக்கா காலுக்கு போட்டுக்குவான். அதான் ஃபர்ஸ்ட் போட்டா முக்கா காலுக்கு தூக்கி விட்டுக்குவான், அவனுக்கு கீழே இறங்குறது பிடிக்காது. நேத்த நான் லெகிங்ஸ் போட்டு கீழே அந்த கீழே சுருண்டு வரல, அதை எடுத்து விட்டேன். அதை பார்த்துட்டு அவன் பேண்ட்டு கீழே இழுத்துடுறான், பயமே இல்லாம அங்கே போய் நிற்பான். ஏ நடிகா இங்க பாரு, என்னை மாட்டி விடுறதுக்கு வேண்டி பொய் எழுதாச்சு. நல்லா அது கண்ணில் தண்ணியே வரல. கேரட் போட்டிருக்கியா என்ன? கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு அரிசி பருப்பு சாப்பிட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இங்கே எப்படி இன்னைக்கு மதியம் தூங்க மாட்டான், நைட்டு தான் தூங்குவான். எப்படி அப்பா எப்படி கொரட்டு விடுவாங்க? காற்று எப்படி கொரட்டு விடுவேன்? ஈவினிங் ஆகிடுச்சு, கேசரி செய்யலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். இதோட வீடியோ தனியாக ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். கேசரி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அது தனியாக ரெசிபி வீடியோ எடுத்தேன்னு சொன்னால அதனால் பிளேட்டிங்காக எடுத்து வச்சுருக்கேன். வீடியோலாம் முடிச்சாச்சு, கேசரி ரெடி. இனி போய் சாமி கும்பிட வேண்டியது தான். எப்படி சாமி கும்பிட்ருக்கான்? தப்பு கருணை போடுமா? போதும் அளவா பேசலையா சாமிகிட்ட? இன்னைக்கு பேசலையா?
கேசரி செஞ்சு சாமிக்கு வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. ஐயோ பயங்கரமா சாமி கும்பிட்றான். பேசுமா? அவன் வந்து அடிக்கடி சாமி கிட்ட பேசுவான். அவனோட லாங்குவேஜ்ல என்ன பேசுவான்னு நமக்கு புரியாது. சாமியம்மான்னு ஆரம்பிப்பான், அது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து சாமியம்மா காப்பாத்திக்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் என்ன பேசுறான்னு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவான்னா, ஒரு சில டைமு போய் சாப்பிடும்போது சாமி இந்த அம்மான்னு கொடுப்பான். ஒரு சில டைமு கோவம் வந்துடும், அந்த கீழே இருக்க ஃபோட்டோவெல்லாம் அதை எடுத்துட்டு அது மாதிரி கோபமா பண்ணிட்டு இருப்பான். சாமி சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு அடுத்து தம்பி சாப்பிட்டுக்குன்னு. ஐயா தம்பி சாப்பிட்டுக்கிறையா அப்படிங்கிறான். ஆமா இதே தெய்வ குழந்தை தானே. சரி நான் ஊட்டி விடுறேன். சூட இல்ல சீன் போடாத சாப்பிடு. ஆரிச்சு எப்படி இருக்கு? சக்கர் கம்மியா இருக்கா? எப்படி இருக்கு தம்பி உனக்கு எப்படி வேணும்? சக்கரை எது கேட்டாலும் சக்கரை கம்மியா வேணும்னு சொல்லுவான். எப்படி தம்பி சொல்லுவ? சக்கரை அம்மா சக்கரை கம்மியா காபி. கேசரி செஞ்சாச்சு, சாமிக்கு வச்சாச்சு, தம்பி சாப்பிட்டுருக்கான், நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கேட்டலாம். எங்கள் அம்மா ஃபஸ்ட்லாம் கேசரியே செய்ய தெரியாது. செய்யல, இப்போ தான் செய்யுது. ஆனால் சொல்லி கொடுத்தது யார்? சொல்லு. சொல்லி கொடுத்தது நான் தான். நிறைய சமைப்பாங்க செய்வாங்க, ஆனால் கேசரி வந்து கரெக்டான பக்குவம் அந்த கரெக்டான இதில் வராது. நான் தான் சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்தது என்னோட ட்ரைனிங், அதனால நல்லா இருக்கு. சரி இப்போ நான் செஞ்ச கேசரி எப்படி இருந்துச்சு? சூப்பர் அவ்வளோதான். டின்னர் சாப்பிட்டு படுக்க வேண்டியதா. டின்னர் வந்துட்டு தோசை. வேறு ஏதாவது செய்வாங்க தொட்டுக்க, என்னன்னு தெரியல. அம்மா தான் செய்வாங்க. அப்புறம் நான் ரெசிபி வீடியோஸ்லாம் போடுறத பற்றி, நான் டெய்லியும் எல்லா நேரமும் நான் தான் சமைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து எல்லா நேரமும்லாம் சமைக்க மாட்டேன், அதே மாதிரி டெய்லியும் சமைக்க மாட்டேன். ஒர்க் போயிட்டு இருந்ததால் நான் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யறதுனா மட்டும்தான் செய்வேன். அதனால் அம்மா அம்மாவும் இது செஞ்சுதான்னு கேட்டால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கப்போ எப்போவாவது சமைப்பேன் அப்படி தான். ஆனால் சமைக்க தெரியும். செவன்த்து படிக்கும்போது சமைக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி விளாக் எடுத்திருக்கேன். இல்லை எங்காவது போகிறது வரது அந்த மாதிரி தான் காட்டுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் வீட்டில் நாங்கள் எப்படி காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணோம், எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு தான் காட்டியிருக்கேன். பர்த்டே அன்னைக்கு கூட கொஞ்சம் காலையிலேயே மூட் அவுட்டுன்னு சொல்லியிருப்பேன். மூட் அவுட்டாக இருந்துச்சு, மதிய வரைக்கும் அப்படியே போச்சு. சாமி கோயிலுக்கு போகிறதுக்கும் அவசர அவசரமாக போயிட்டு வந்தோம். ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இல்லை அந்த அன்றைக்கி. ஃபுல்லாகவே டென்ஷனாக போச்சு. தம்பி அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. காலைல எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. பூஜை, அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை எல்லாமே பொறுமையாக பார்த்துட்டு, அது போக பஜனை வேறு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பஜனை, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. தம்பியும் நான் போகும்போதே அழுவான்னு நினச்சேன். எங்கடா இடையில அழுவானும், தூக்கத்தில் வேறு எழுப்பி கூப்பிட்டு போகிறேன்னு. ஆனால் அவனும் கரெக்டாக பூஜை முடிகிற வரைக்கும், பூஜை எல்லாம் முடிகிற வரைக்கும் எதுவுமே சொல்ல, வீட்டுக்கு அழுகாமல் அமைதியாக இருந்துட்டு இருந்தான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைட்டாக சார் சின்னுங்க ஆரம்பித்தார். சுகர் வந்து நல்லா மைல்டாக நல்லா இருக்குது. நாங்கள் எப்பயுமே அப்படி தான் சாப்பிடுவோம். யாருக்கு கேசரி கொடுத்த? காய்லக்கு. இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கான். எனக்கு என்ன பேர்னா, எனக்கு புதுசாக என்ன எப்படி என்னை எப்படி கூப்பிடுவேன்? தங்குட்டியும் கூப்பிடுவேன். என்னை தங்குட்டின்லாம் கூப்பிட மாட்டான், ஐயா ஐயான்னு கூப்பிடுவான். இப்போ புதுசாக ஒரு வாரமாக புது பேர் வச்சுருக்கான், இயு. இயு இயுன்னு கொஞ்சம் எப்படி சொல்லுவேன், இயு. ஸ்வீட் விட்டு வாட்டுற இருமல் வேற இருக்கு, ஸ்வீட் வாட்டிட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிரு. ஹாய் இல்லை பாய். பாய். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வளமுடன். டாடா பாய். சக்கவு.